ஏ ஹாய், ஃபிஷ் பொழிச்சது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் வாவல் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த ஃபிஷ்ஷுக்கு மசாலாவில் கோட் பண்ணணும். இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். ரொம்ப அந்த பவுடர் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அப்பப்போ லெமன் புழிஞ்சு விட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய ஃபிஷ்ஷில் நீங்கள் பொரிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நல்லா கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபிஷ் நல்லா உள்ளே வேகும். கீரல் போட்டுட்டு நல்லா மசாலாவை உள்ளேயும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் அன் அவருக்கு அப்படியே இதை விட்டுடலாம். இப்போது சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வதக்க போகிறோம். இப்போது ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் மஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பட்டை, கிராம்பு, ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது மூணு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா கருகிடாமல் இருக்கிறதுக்கு லைட்டு தண்ணி ஊற்றிட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மூணையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணால் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான், இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ மீன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து பொரிச்சிடலாம். சேம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபிஷ்ஷை சேர்த்துருங்க. மெதுவாக போடுங்க, ஃபிஷ் உடனே திரிக்கும் எண்ணெயில் பட்டதும். ஃபிஷ் நல்லா ரெண்டு பக்கமும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பின்னாடி திருப்பி போடவே முடியல. நீங்கள் வந்து ரெண்டு கரண்டி கூட யூஸ் பண்ணி கூட பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்தளவுக்கு மீன் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வாழை இலை இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. அது நல்லா வாட்டணும். ஏன்னா அந்த வாழை இலையில் நம்ம ஃபிஷ்ஷை வச்சு நம்ம நல்லா பார்சல் மாதிரி பண்ணி நம்ம திருப்பி தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த வாழை இலையை மடக்கணும்னா அது வந்து ஒழுங்காக மடங்காது, பிஞ்சிட்டு பிஞ்சிட்டு வந்துடும். நம்ம இதுவே தீயில் நல்லா வாட்டணும் அப்படின்னா நல்லா மடக்க முடியும் நம்ம இலையை. இப்போது நம்ம வாட்டின இலையில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருந்தோம்ல, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு வதக்கியிருந்தோம்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு கீழே ஒரு லேயராக போட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்த ஃபிஷ்ஷை மேலே போட்டுட்டு திருப்பி இன்னொரு லேயர் மேலே வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும்ல, திருப்பி அதை வந்து மேல் லேயராக போட்டுடணும். இப்போ அந்த இலையை வந்து நம்ம மடக்க போகிறோம். பார்சல் போடுற மாதிரி மடக்கி நம்ம இலைக்கு நடுவில் வரும்ல நார், அதை கூட கட் பண்ணி அப்படி நம்ம முடித்து போட்டுக்கலாம். இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போது அதே தவாவில் நம்ம இந்த வாழை இலையோடு சேர்த்து வைக்க போகிறோம். இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் பிரட்டி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். அப்பப்போ சுற்றி தேங்காய் எண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் விட்டுருங்க. இலையெல்லாம் ரொம்ப சூடாக இருக்கும், கை வச்சோம்னா சுட்டுரும். அப்படியே இருக்கட்டும், 5 மினிட்ஸ்ன்ட்டு பிரித்து பார்க்கலாம். நல்லா ஆறிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக தரையில் வச்சு மட்டும் எடுத்துடாதீங்க, எண்ணெயெல்லாம் அப்படியே இருக்கும் இலையில். ஸோ பிளேட் வச்சு அது மேலேயே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் குழம்பு வச்சு இது வந்து மீன் பொரிச்சது மாதிரி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பாடு மட்டும் சூடாக ஆகிட்டு இந்த ஃபிஷ் பொரிச்சதை அப்படியே நீங்கள் பிரட்டி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.